வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். ஆக்சுவலி 7 மாதத்துக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு பெங்களூர்லேருந்து இன்னைக்கு நான் ஒரு ஹீரோவை பார்த்துருக்கேன். டைட்டாக கட்டி பிடிச்சி முத்து கொடுக்குறா, குட்டி பிரபு மாதிரி இருப்பான். கண்ணத்தை போட்டு நசுக்கலாம், அப்படியே கிள்ளி கடிக்கணும் போல் ஆசையாக இருக்கும் அவனுக்கு. நான் இப்போ கொஞ்சம் நசுக்கி கொஞ்சிட்டேன். அவன் வரும்போது அவன் வந்துட்டு குளோபல் டெவலப்மெண்டல் டிலே சைல்டு. ஒரு நிமிஷம் நான் அவன்கிட்ட திரும்ப வரைக்கும் நீ அமைதியாக இருக்கணும் குட் பாயா, அப்போ தான் அவனுக்கு ஸ்வீட். அவனை பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கேன், லட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. என்னன்னா அவன் வந்து உனக்கு அவன் வந்து உள்ள வந்தனே என்ன கேட்டான், நீ என்ன கேட்ட உள்ள வந்தனே எனக்கு அடிபட்டுருச்சு, என்ன கேட்ட சொல்லு காமி கால என்னாச்சு அடிச்சிருச்சு, நான் என்ன பண்ணணும் உனக்கு சிச்சோ சிச்சோ சரி சரி ஓகே, நான் என்ன பண்ணணும் இந்த என்ன பண்ணணும் நான் அத்தை என்ன பண்ணணும் அவனுக்கு வந்துட்டு நிறைய செல்ஃப் லவ் இருந்தது, செல்ஃப் டாக் இருந்தது, செல்ஃப் கிரை இருந்துச்சு, ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டி, ரெஸ்ட்லெஸ், ரொம்ப கோபம், ஃபியர் ஆஃப் இன்செக்ட்ஸ், பூச்சிகளுக்கு, இருட்டுக்கு, வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு, இம்ப்ராப்பராக ஈட் பண்ணுவான், அண்டர்ஸ்டாண்டிங் சுத்த போவர் இருந்துச்சு. இன்றைக்கி 100 அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் வந்து 100க்கு 90 கொடுக்குறேன். ஓகே தானே மேம், 90 கொடுக்குறேன். அப்புறம் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், ரொம்ப பொறுமையே இருக்காது, வெயிட்டிங் டாலரன்ஸே இருக்காது எப்பயுமே. அப்படி டெஸ்பரேட் ஆகிடுவான். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே ஆயாச்சு. ஆனால் இந்த தடவை காலை 6 o'clockே வந்து வெயிட் பண்ணுறான். காலை 6 o'clockே டோக்கன் போட்டு 6 o'clockலேருந்து இப்போ வெயிட் பண்ணுறான். 2:30 வரைக்கும் அழுகை இல்லை, கோவம் இல்லை, கத்தலை, உள்ள எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக வந்து என்ன டாக்டர் நீ இவ்வளோ நேரம் என்னை வெயிட் பண்ண வச்சுட்ட, காலில் வேற புண்ணு இருக்கு, எனக்கு கட்டு போடு, 2 பேண்டேஜ் போடுன்னு கேட்குறான். அப்புறம் எச்சியில் எடுத்து எடுத்து தொடைப்பான். அப்புறம் குவெஷ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டான், குவெஷ்சனிங் ரீசனிங் போவர், இப்பயும் பெருசாக குவெஷ்சனிங் ரீசனிங் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்புறமா ப்ரைவேட் பார்ட்ஸை கை வைக்கிறான்னு சொல்லியிருக்கு. இப்போ வந்து ஆஃப்டர் 7 மந்த்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அப்போ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் இல்லாமல் படிக்கிறதுலாம் வேறு லெவல் போயிருக்கு. இன்னைக்கு நாங்கள் ஏன்னா எல்லா குழந்தைங்களும் ஸ்டோரி சொல்ல வச்சு, எல்லா குழந்தைங்களும் பேச வச்சு, சும்மா இப்படி இப்படி சொல்ல வச்சு நம்ம பண்ணி பண்ணி அது பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது தானே. ஸோ சக்ஸஸ் ஸ்டோரிஸில் நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் இன்னும் 7 மந்த்ஸும் ட்ரீட்மெண்ட் முடிப்பேன். நான் இப்போ சொன்ன எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் 80% சரியா இருக்கு. என்ன மேம் செல்ஃப் டாக் ஒன்று ரெண்டா? ஓ இல்ல இல்ல, நான் சொல்லலாம், இப்ப எழுதணும். சரியா எழுதிட்டியா? ஓகே, அப்படி நோட்டை மட்டும் காமிடா நீ. இல்ல ஒரு நிமிஷம் மாஸ்க் ஃபுல்லா போட்டுக்கோ. ஓகே இப்ப இது காமிடா. நான் எழுது, கப் எழுது பாக்கலாம். கப் எழுது தெரியுமா? எழுது, என்ன ஸ்பெல்லிங் சொல்லிட்டு எழுது. இப்ப டேட் போட போற ஃபர்ஸ்ட். சரி, 1 அவனுக்கு தமிழும் கன்னடமும் சேர்ந்து பேசணும். வீட்டுல என்ன பேசு? இங்கிலீஷா? கனடா பேச மாட்டாங்க, ஸ்கூல்ல கனடா தான இருக்கும். கனடா இன்னும் நீ நேரா நெல்ல ஃபேஸ் தென்றோம். 1 சரி, 3 சரி. நீ வந்து இப்ப இது எழுதவே மாட்டியா? இந்த லெட்டர்ஸ்லாம் பால் எழுது. பால் வெயிட் பண்ணு. ஏன் வெயிட் பண்ணனும்? இங்க லைவ் வீடியோ போயிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு? என் பிரச்சனை என்னன்னு தெரியாம வெயிட் பண்ணுகிறா. 1 4 ஓகே 4 ஓகே, சூப்பர், கிளாப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். பஸ் எழுது. கப் பஸ் என்ன எழுதுற? ஃபர்ஸ்ட் 1 போட்டு கப். கப் இல்ல அட்டு. ஓ நீ 1 எழுதுறீங்களா? ஓ நீ 1 ஓ எழுதுறியா? அப்பல எழுதுல. ஓ நீ 1 சே எழுது எழுது. ஓ நீ 1 எழுது. ஓ ஓகே. Wow, இவ்வளவு அழகா எழுதுறான். ஓகே. ஹைபன் ஹைபன். Wow, super. Yeah. Yes, okay. Then get you go 1. Okay, good. அடுத்து வேற என்ன தெரியும் உனக்கு? DW2. Okay, எழுது. T. Okay. W. Okay. O. Okay. ஹைபன் ஹைபன்.
2. Wow, super. Adutha. Super, super. Adutha. E H R E E 3. Okay. Okay. Mam, idu swipe panni kudunga mam. Okay. நாங்க அவன் எழுதினதுல நாங்க அப்படியே காமிச்சிடறோம். ஓகே. H ஓகே. R ஓகே. E ஓகே. E சூப்பர். I won 3. 3 ஓகே. 4 5 ஓட முடிச்சிரோம். ஓகே. 4 அடுத்து தெரியுமா 4 ஸ்பெல்லிங்க? ஆமா ஆமா. ஓகே. F ஓகே. O U R 4 I won 4. நீ தாண்டி தாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்கூல்ல இருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் இப்ப. வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணு. ஃபினிஷ் பண்ணு. 5. F ஓகே. I ஓகே. V ஓகே. E ஓகே. I won 5. வெரி குட் ஸ்டார் வாங்கிருக்க. இதுல அடுத்து இதெல்லாம் அவங்க அம்மா கொண்டு வந்திருக்காங்க எனக்காண்டி காமிக்க. ஓ 17 18 வரைக்கும் எழுதுவானா? 71 வரைக்கும் எழுதுறான். ஓகே. டிக்டேஷன் ஃபுல்லா இதெல்லாம் தான் பாருங்க. 3 ஸ்டார் வாங்கியிருக்க. இப்ப எழுத மாட்டேங்கிற நீ. மாப் இதெல்லாம் எழுதலால. ஓகே. ஹெட் இயர்லாம் தெரியுமா உனக்கு எழுத? ஹெட் இயர், நெக்கு, எல்போ, ஹேண்டு எல்லாமே இங்க பாருங்க. ஓ லிப்ஸ், மவுத் இதெல்லாம் வருதா? எல்லாமே எழுதுறா. என்ன மேம் நான் இது அவங்க ஃபேஸ் எதுவும் வந்துருக்கு? போட்டோ இருக்காதா மேம் இதுல? இல்ல இல்ல. ஓகே இது இது காமிச்சு. ஓகே. என்ன வேலைக்கு போற? ஒரு ஸ்வீட் தர. நீ என்ன படிச்சிட்டு பெரியனா என்ன ஆகப் போற? 125. நீ பெரியவனா என்ன வேலை? ஒரு ஸ்வீட் எடுத்துக்கோ. இல்ல நான் இந்த பேப்பர்ல வச்சுக்கோ. எடுத்து எடுத்து அத்தை எடுத்து வைக்கவா? நெய் லட்டு. இன்னைக்கு ஒருத்தவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. ரொம்ப 8 வருஷம் கழிச்சு. அதனால அவங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ஸ்வீட்டை இவனை வச்சு பிளாக்மெயில் பண்ணி வேலையை முடிச்சிட்டேன். தேங்க்யூ. அவங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் தட் ஸ்வீட். நீங்க ரொம்ப குழந்தை இல்லாம லைஃப்ல ஒரே ஒரு குறை குழந்தை தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா இருந்தாங்க. அந்த குறையை தீட்டு நீங்க ஸ்வீட் கொண்டு வந்தாங்க. நான் தான் சொன்னேன் உங்களோட குழந்தைகளையும் குழந்தைங்க நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு பிறக்கிற குழந்தை உலகம் போற்றும் பிள்ளையா வரும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஈவென்ட்காண்டே ப்ரே பண்ணிக்கிறேன். நல்லா படிச்சு அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆளோட இருக்கணும்னு நீங்களும் பிளஸ் பண்ணுங்க. எனக்கு என்னன்னா இந்த டஸ்ட்பின்ல போட்டுடாங்க. எனக்கு என்னன்னா இவ்வளோ வெல்கம் டீச்சரும் இவ்வளோ ஒரு ஹோப்லெஸ்ஸாக அதாவது லைஃப்பில் எது வேணால் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோ. பட் நம்ம குழந்தைங்கன்னும் போது நம்ம வாழ்க்கையோட மொத்த அர்த்தமும் நம்ம எதிர்காலமும் குழந்தை தான். ஏன்னா மேம் ஒரு 2 days பேக் ஒரு பேரண்ட் வந்துட்டு ஒரு இன்னொரு பொண்ணு இருக்குது இல்லைனா நான் வந்துட்டு வேறு தான் டிசைட் பண்ணியிருப்போம் நானே ஹஸ்பண்டாக நம்ம எதுக்கு இருக்கணுன்ற மேலே யோசிச்சோம்னா சொன்னாங்க. அவ்வளோ தூரத்துக்கு ஃபேமிலியே டிஸ்டர்ப் பண்ணிடுது இல்லை நம்ம குழந்தை நம்ம அடையாளம். இன்றைக்கி ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு வெறும் 7 months தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே பார்த்ததுக்கு இன்றைக்கி சம்மந்தமே இல்லை. இப்ப சூப்பரா படிக்கிறான். அப்பெல்லாம் படிக்கல எழுதல உட்கார்றதுக்கே அவனுக்கு டாலரன்ஸ் இருக்காது மேம். இன்னைக்கு வந்து 3 மணி நேரம் கிளாஸ் போறோம் அப்படின்னாலும் அவன் பொறுமையா உட்காந்து எழுதுறான் படிக்கிறான். வீட்டுக்கு வந்து சொல்றான் என்ன பண்ணேன்னு சொல்றான். எங்களுக்கு அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். ஸ்கூல்ல என்ன பண்ணன்றது வீட்டுல சொல்றான். டியூஷன் நான் தனியா போறோம். ஆன்லைன் கிளாஸுக்கு அவனுக்கு இன்னும் ப்ரிப்பேர்னஸ் இல்ல தெரியாது. டியூஷன் ஒரு பக்கத்துல உட்காந்து படிக்கிறான் எழுதுறான். வீட்டுக்கு வந்து என்ன பண்ணேன்னு சொல்றான். திருப்பி உட்காந்து எழுதுறான். காமிக்க முடியல போன்ல. இவ்வளவு படிக்கிறான் எழுதுறான் எல்லாம் கிளியரா இருக்கு அவனுக்கு. 5னா அதுக்கப்புறம் ஹைபன் அந்த நம்பர் அவனுக்கு எந்த கன்ஃபியூஷனே இல்ல. படிச்சது எதுவுமே மறக்கல. அண்டர்ஸ்டாண்டிங் செம்ம நல்லா இருக்கு. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கேட்டா நல்லா ரிலேட்டிவா பதில் சொல்றான். கரெக்டா என்ன கேள்வி கேக்குறோமோ அதுக்கு நல்ல ப்ராப்பர் பதில் புரிஞ்சு பதில் சொல்றான். பொறுமையா இருக்கா. செல்ஃப் டாக் பண்ணல, செல்ஃப் லாஃப் பண்ணல, எக்கோலேலியா இல்ல. இவனை யாராவது இப்ப ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் நான் வந்துட்டு ஜூலைல எழுதினேன்.
இனிமே சொன்னா நீங்க யாரா சொன்னா நீங்க அவங்க கழுத்து பிடிச்சிருங்க தானே, நம்புவீங்களா ஒத்துக்குவீங்களா சொல்லுங்க எனக்கு அந்த வார்த்தை சொல்லுங்க. இப்ப உங்க குழந்தை ஜெனட்டிக் அப்ப ஜெனட்டிக் இல்ல, யாரா ஜெனட்டிக் சொன்னா கழுத்து பிடிச்சிருங்க தானே. என் பிள்ளைய பார்த்து எப்படி சொல்லலாம், உலகத்திலே அறிவான பிள்ளை, பெரிய சார் தண்ணி வராது ஆக்சுவலி லாக் பண்ணி. ஓகே ஐ கிவ் யூ டிஷ்யூ, வெயிட் வெயிட், நான் அக்கா குடுக்குடி போறாரு வெளியே வாஷ் பண்ணி விட்டுருவாங்க. போ அக்கா போய் வாஷ் பண்ணிப்பா. இப்ப அவங்களோட போகிறா புரிது போடுது அழுது பெரண்டு உரண்டு கண்ட்ரோல் பண்ண முடியாம. எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இனி அப்ப வந்து ஜெனட்டிக் இல்ல உங்க பிள்ளைக்கு, ஜெனட்டிக் ஆனா 7 மாசத்துல எப்படி இப்ப படிக்க வச்சு பேச வச்சு ஃப்ளூயண்டா சரளமா இப்ப எப்படி பண்ணுங்க. டாலர் அவ்வளவு நேரம் உட்கார்றாங்க மேம், அந்த டாலரன்ஸ் ஃபர்ஸ்ட் இல்ல, அதுவே வந்து பெரிய மாற்றம் எங்களுக்கு. அவ்வளவு நேரம் உட்கார்ந்து எழுதுறதே வந்து படிச்சு பெரிய ஆளா வருவான் மேம். அவன் படிச்சு பெரிய ஆளா லைஃப்ல சாதிக்கும் போது ஒரு மூலையில எண்ணி ஒரு மதரா அவன் லைஃப்ல சேர்த்து. நீங்க வந்து நிறைய மாத்திருக்கீங்க, நான் எனக்கு வேர்ட்ஸ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் வியர் லிட்டரலி வெரி ஹாப்பி சீரியஸ்லி. அது அது சந்தோஷம் என்ன மேம், அதுக்கு முன்னாடி ஆர்டிசம் ஆக்குபேஷன் தெரப்பி ஸ்பீச் தெரப்பி லைஃப் இப்படியே போகுமா எடுத்து மேம். சீரியஸா ஒரு 1 இயர்ல ஸ்பீச் தெரப்பி கொடுத்தா சரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா வந்து 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்க்கு அப்புறமே வந்து பெருசா எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. நிறைய மாறி இருக்கான் இந்த 6 மந்த்ஸ்ல எங்களுக்கு. அது மாதிரி பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே எந்த சின்ன சின்ன எந்த இதெல்லாம் இல்லை. 5 இயர்ஸ்க்கு நம்ம மேட்ச் பண்ணோம், அது இந்த 6 மந்த்ஸ்ல பண்ணிடலாம்ல. 1 இயர்ல சரி பண்ணி தர்றேன். நீங்க அன்னைக்கு கூட சந்தேகமா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த பயம் இல்லைல்ல, இப்ப நல்லா படிக்கிறான், படிச்சது எதுவும் மறக்கிறது இல்லை. இல்லை மறக்கிறது இல்லை, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறான், திருப்பி வந்து சொல்றான் டியூஷன்ல என்ன பண்ணுன்றதும் வந்து சொல்றான் எங்களுக்கு. ஓகே டியூஷன்ல என்ன பண்ணுன்றதுல உங்ககிட்ட கன்வே பண்ண தெரியும். கன்சிஸ்டன்சி அதுதான் முக்கியம். ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோடனே 1 மாசம் நல்லா இருந்துச்சு, அடுத்த மாசம் குறைஞ்சிச்சு, அடுத்த மாசம் கூடுச்சு அப்படி இல்லை. கன்சிஸ்டண்டா ரூல் ஆஃப் 3 இருக்கு ஆட்டிசம் சரி பண்றதுக்கு. ஆஷாவோட ரூல் ஆஃப் 3, ரூல் நம்பர் 1 ஃபோன் டிவி கட் பண்ணணும், ரூல் நம்பர் 2 உங்க கண்ட்ரோல்ல குறைஞ்சிருக்கணும், ரூல் நம்பர் 3 என்னோட 3 வீடியோ கிளாஸ் ஃபார் ஆட்டிசம் மதர்ஸ், ஹவு டு டீச் யுவர் சைல்ட், ஹவு டு மேக் யுவர் சைல்ட் டு திங்க். இந்த 3 வீடியோ பார்த்து இந்த 3 வீடியோ நீங்க வீட்டில் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அப்புறம் பரங்கிக்காய் ஜூஸ் கொடுக்கணும். இங்க டிப்ஸ்ல சொல்லிருப்பாங்க, உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. அப்படியா எல்லா குழந்தைங்களுக்கும் 100 ml பரங்கிக்காய் எல்லோ பம்கின் அந்த ஜூஸ் வந்துட்டு 100 ml 200 ml எல்லா ஆட்டிசம் கிட்ஸ்க்கும் அதை கொடுக்கணும். இவன் ADHD கிடையாது, இவன் வந்துட்டு டெவலப்மெண்டல் டிலேவா இருந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ல நான் கிளாசிஃபை பண்ண ஒரு குழந்தை தான். இன்னைக்கு வந்து இவன் நார்மல், இவனை யாராவது ஆட்டிசம்னு சொன்னாங்கன்னா நானே வந்துட்டு எப்படி என் பிள்ளைய சொல்லலாம்னு சொல்ற அளவுக்கு அவன் நல்லா வந்துட்டான். நார்மலா ஒரு 5 இயர்ஸ் குழந்தை ஸ்கூலுக்கே ஓப்பன் பண்ணாம இந்த பேண்டமிக்ல வீட்டில் இருந்த குழந்தை படிக்க வச்சா எவ்வளோ படிக்குமோ அதை 100% 100க்கு 100 மார்க் எடுக்கிற அளவுக்கு. அப்புறம் ஸ்டார் போட்டு எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேங்க்யூ, என் பிள்ளைக்கு ஸ்டார்லாம் போட்டிருக்காங்க, குட் எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன மேம் அது வாங்கிட்டு இருந்தா உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்ததா? எப்படி ஒரு வயசுக்கு அம்மா சொல்லு அப்பா சொல்லு 100 தடவை சொல்லி கொடுக்குறோம், 100 தடவை டீச் பண்றோம். ஆனா 2 வயசுக்குள்ள 1 லட்சம் வார்த்தை பேசுது, அதெல்லாம் அவ்வளவு டீச் பண்ண தேவையில்லை. ஒரு குழந்தை கிரகிச்சு பண்ண முடியும்னு தெரிஞ்சிச்சுன்னா சரசரன் நிறைய பண்ணிடும். ஒரு கதையை தான் நீங்க 1 மாசம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஒரே கதையை 1 மாசம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சு கிரகிச்சு திருப்பி சொல்ல ஆரம்பிச்சிருக்கணும். ஒரே நாள் 10 கதையை சொன்னாலும் திருப்பி சொல்லுவாங்க. அந்த 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 இனிஷியேட் பண்றதுக்கு தான் டைம் எடுக்கும். எல்லாருக்கும் அதுக்கு பொறுமை இருக்கிறது. ஒன்ஸ் படிக்க எழுத வந்துச்சுன்னா படிச்சுட்டே இருப்பாங்க, எழுதிட்டே இருப்பாங்க, பிரச்சனையே இருக்காது. அது பண்ண வந்துடும். இன்னொன்று ஸ்பெஷல் கிட்ஸு நம்பர் சொல்லுவாங்க, 2 லெட்டர் வேர்ட் சொல்லுவாங்க, 3 லெட்டர்ஸ் வேர்ட் சொல்லுவாங்க ADHD கிட்ஸு. ஆனால் கிரகிச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணாத தான் இருக்கும். பட் ஏஎஸ்டிலேருந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்லேருந்து இந்த ஸ்டேஜ் வர்றதுன்றது இட்ஸ் பியூர்லி காட்ஸ் ஹீலிங் டச்சு நான் சொல்லுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஏன் அப்போ சொன்னால் இவங்க பெங்களூரு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அடுத்து ஜூலையில் ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ண போகிறோம். ஆக்சுவலி சட்டப்படி பார்த்தா இன்னும் 3 மாதம் நிப்பாட்டலாம். நீங்கள் இந்த 3 வீடியோ
பார்த்துட்டு இந்த மூணு வீடியோ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நான் வந்து இப்போ 6 months முடிஞ்சிருக்கா, இன்னும் 3 months ஜூன்லேயே நம்ம ஓகே போதும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இனிமேல் திருப்பி ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் மெடிசன் தருவேன். அண்ட் இன்னொரு சீக்ரெட் மேஜிக் மெடிசன் வந்துட்டு அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ பரங்கிக்காய் ஜூஸ் சொல்லிட்டோம்ல, எல்லாரும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிடுங்க. லவ் யூ ஆல், நன்றி.